ஜெய் பீம் தான். தமிழில் வந்து மாநாடு ஓகே, ஜெய் பீம் சொல்லலாம். மாஸ்டர் எப்படி இருந்துச்சு? பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மூவி வந்து சார்பட்டா பரம்பரை ரொம்ப பிடிச்சிருந்தது. மாநாடு ப்ரோ பீம் பெஸ்ட்டு. ஆனால் எனக்கு ஜெய் பீம் தான். அதில் கண்டென்ட்டு, அவரோட ஆக்டிங்கு, ப்ரெசன்டேஷன், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இல்லை இந்த மாதிரி படம் தான் கண்டிப்பாக பண்ணணும், ஏன்னா இதான் கண்டிப்பாக ரீச் கொடுக்கும், லைஃப் லாங் அவருக்கு கண்டிப்பாக பேர் நல்ல பேர் எடுத்து கொடுக்கும் கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட் இயர் சூர் ரிப்போர்ட்டரும், இந்த வருஷம் ஜெய் பீம், நெக்ஸ்ட் இயர் இதோட அதிகமாக தான் வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக வரணும். இது வந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான படம், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது. ஆமாம் ஆமாம், அது உண்மையிலேயே பாராட்டுதான் தான், டேரக்டர் தான் உண்மையிலேயே. ஆனால் எல்லாத்துக்கும் கண்டென்ட் பிடிச்சிருக்கு, ஏன்னா இப்போ முன்னாடி மாதிரி கமர்ஷியல் படம் இல்லாமல் கண்டென்ட் பேஸ்ட் மூவி தான் நல்லா ஓடுது. ஸோ அந்த மாதிரி படம் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி படம் கொடுக்குறதுனால அவங்களுக்கும் ரியல் லைஃபோட மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறனால ஈஸியாக மக்களை ரீச் ஆகுது. தமிழில் வந்து மாநாடு ஓகே, ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணியிருந்தாங்க. இப்போ டைம் லூப்லாம் பற்றி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் ஹாலிவுட்டுக்கே போய் இங்கேருந்து படம் பண்ணிட்டுருக்காங்க, ஆனால் இங்கேயே ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு ஃபீலில் மாநாடு கொடுத்துருந்துச்சு. ஸோ மாநாடு வந்து ஒரு நல்ல ஃபிலிம் 2021ல. இப்போ எந்த மாநாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஏன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, ஒரு மாசாக கமர்ஷியலாகவும் இருந்துச்சு. பாட்டு இல்லை, ரொம்ப பாட்டு இல்லை, அந்த ஹீரோயினோட ரொமான்ஸ்லாம் இல்லை, இருந்தாலும் அந்த மாஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருந்துச்சு சிம்புக்கு. ஸோ மாநாடு வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவர் இப்படி பண்ணுவார் அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு அவரை மேலே தூக்கிட்டு போன ஒரு படம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு மாநாடு. பெஸ்ட்டு ஃபிலிம்னா ஜெய் பீம் சொல்லலாம். அதான் ஒரு ஆக்சுவலாக வந்துட்டு நடந்துக்கிட்டு இருந்த ஒரு இதை தான் அவங்க ஸ்பெஷலாக எடுத்து காமிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூர்யாவோட ஆக்டிங் எப்படி பார்க்குறீங்க? அவர் எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்காரு. அவர் சூர ரிப்போர்ட்டராக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ரியல் ஸ்டோரியவே வந்துட்டு எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை பண்ணிகிட்டு இருக்காரு, நல்லா பண்ணுறாரு. அந்த மாதிரிலாம் எல்லா ஹீரோஸும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. லைக் சூர்யாவாக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், நேர்கொண்ட பார்வையில் கூட அந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் கம்மி தான் பண்ணுறது, நல்லா இருக்கு. மாஸ்டர் எப்படி இருந்துச்சு? அது டான்ஸுக்கே சொல்ல வேணாம், மாற்றி கம்மிங்கே வேர்ல்ட் லெவல் லெட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தலைவர் டான்ஸுக்கு அந்த மூமெண்ட்டே போதும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அது அனிருத் மியூசிக்கு, லோகேஷு சொல்ல வேணும், வேறு லெவல் தான் காம்போ. அது அது சிவகார்த்திகேயன் அடுத்தது இப்போ பாட போகிறான்னு நினைக்கிறேன் தலைவர் படத்துக்கு. அடுத்தது இல்லை சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாம் வேறு லெவல் தான், எல்லாமே ஒரு இது காம்போவோட வந்துடும். சிவகார்த்தி ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும். அது சொல்ல வேணும், அப்படியே அவ்வளோ இதை நேச்சுரலாக நடிச்சிருந்தார். இல்லை அதெல்லாம் அது நேச்சுரலாக வந்தது, அது சூப்பராக இருந்துச்சு. அதுதான் ஹைலைட்டாக அதில் சொல்கிறதுக்கு, நான் மெனக்கெட்டு உட்காந்து பண்ணுறத விட நேச்சுரலாக பண்ணுறது தான் ஒரு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது செம்மையாக இருக்கும். பீஸ்ட்டுக்கு மரண வெயிட்டிங்கில் இருக்கேன், எப்போ வரும்னு இருக்குது படம், வந்ததுக்கப்புறம் தான் இருக்குது, வந்ததுக்கப்புறம் தான் ரகல. ஜெய்பீம் பிடிச்சிருக்கு பிரதர். அந்த இது மலைவாழ் மக்களை பற்றி சொல்லியிருப்பாங்க, நிறைய பொலிட்டிக்கல் பற்றிலாம் பேசியிருப்பாங்க, அதனால் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சூர்யாவோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ அதில். ஆமாம், அதில் ஸ்டண்ட்டுன்ட்டு சொல்லிட்டு பெருசாக எதுவும் இருக்காது. சாங் போட்டோ ரொம்ப போர் அடிக்காத படம் அது. அதுக்கப்புறம் வந்து பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த கொலை பண்ணுறது அந்த சீன்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. அதை கண்டுபிடிக்கிறது நானே அழுதுட்டேன் ப்ரோ அந்த படம் பார்த்துட்டு. கண்டிப்பாக ப்ரோ. இப்போ இன்னொரு படம் வருது, சூர்யாவோட படம், எதற்கும் துணிந்தவன் படம் வருது, அதுக்காக வெயிட்டிங் ப்ரோ. பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மூவி வந்து சார்பட்டா பரம்பரை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் பிடிச்ச விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ரஞ்சித் சாருடைய கம்பேக்கு, சந்தோஷ் நாராயணனுடைய அந்த பேய் மியூசிக்கு, அந்த எல்லாருக்குமே கம்பேக் மூவி தான் ஜியாது. ஈவன் தோ ஆர்யா டான்சிங் ரோஸ் ஒரு மாதிரி மண்டக்குள்ளே ஓட வச்சு வேறு லெவல் பண்ணிட்டாங்க. டான்சிங் ரோஸ் வேறு யாருமே இல்லை, ரோஸ் தான். ரோஸு என்னதான் அந்த வேம்புலி அவங்க அந்த ஒரு கான்ட்ரவர்சி போனாலும், அது ஒரு 15 நிமிஷம் அந்த ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அந்த கொடுத்துக்கிற ஸ்பேஸு, ஈவன் தோ எல்லாருமே அந்த வாத்தியார்லாம் வேறு லெவல் ஜி. ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஒரு ஸ்போர்ட்ஸு விண்டேஜ் சென்னை
அதெல்லாம் காமிச்சோடனே கலந்து ஒரு மாதிரி பண்ணிடுச்சு ப்ரோ. அது சீரியஸாக நல்ல சீரியஸான கம்பேக் அப்படி தான். ஏன்னா ரஜினி வச்சு கொஞ்சம் இது பண்ணார். பட் இதுதான் ரஞ்சித்து. அந்த பழைய எல்லாருமே எதிர்பார்த்தது அந்த ஒரு மெட்ராஸ் படம் மாதிரி ரஞ்சித் எப்போ பார்க்க முடியும் அந்த மாதிரி டைமில் இருக்கிறப்ப நம்மகிட்ட வந்து கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க வந்து. பட் ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருந்தா இன்னொரு வேறு லெவல். படம் ஹிட்டு தான், அதை சொல்ல தேவையில்லை. பட் தேட்டர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஈவன் தான் சூரரை போட்டு நிறையா படங்கள் வந்து தேட்டரில் வராமல் ஓடிடியில் வந்துருச்சு 2021. அதுதான் இது. அது மற்ற படம்லாம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா சார்பட்டா போகிற மாதிரி. மாநாடு ப்ரோ, அதாவது சிம்புக்கு ஒரு கம்பேக் கொடுத்ததும் அதுதான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜேர்னர் வந்து இந்த அளவு எக்ஸ்பேண்டபிளாக சொல்ல முடியும் அப்படின்னா லோக்கல் பீப்புள்ஸ் முத கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவு வெங்கட் பிரபு வந்து அதில் நல்லா இது பண்ணியிருப்பார். ஸோ அதனால் மாநாடு வந்து நல்லா புரியல. ஒரு நல்ல கம்பேக்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சிம்பு வந்து எதையும் ஏற்றுக்கிறமான பன்மையில் இருந்தாரோ இல்லையோ, இப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அதை சக்ஸஸ் பண்ணுற ஒரு மனப்பான்மையில் இருக்காப்புல. ஸோ அது நல்ல கம்பேக் மூவி தான் சிம்புக்கு. படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான், அந்த எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுற ஸ்பீடு எல்லாமே கரெக்டாக இருந்தது. அந்த இது எல்லாமே கரெக்டாக, அந்த சீக்வன்ஸ் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் இருந்தது. அது ஒன்று தான், வேறு எதுவும் இல்லை. நமக்கு எந்த வித குழப்பமும் இல்லாமல் கரெக்டாக நமக்கு என்ன பண்ணணுமோ அதை புரிய வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அது ரொம்ப பிடிச்சி. பெஸ்ட்டுன்னா ஜெய்பீம் பெஸ்ட்டு. ஆனால் எனக்கு ஃபேவரேட் அப்படின்னா நான் விஜய் ஃபேன்றதுனால நான் எப்பயுமே பெஸ்ட் வந்து மாஸ்டர் மட்டும்தான் சொல்லுவேன். எப்படி இருந்துச்சு மாஸ்டர்? செம்மையாச்சு. நான் வந்து ரொம்ப நாள் கழித்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து போனனால அதுவும் விஜய் ரொம்ப நாள் கழித்து தளபதியை பார்த்ததுலாம் செம்மையாப்பியாக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு, அது சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த கபடி ஓட செட்டப் அந்த பிஜிஎம்ல அப்படியே தியேட்டர் கத்த அந்த ஒரு வைப்ரேஷனே அப்படியே ஓட. இப்போ வர அதை நினச்சா இப்போ கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸ்லாம் வரும். மாஸ்டர் அது வந்து ஸ்க்ரீன் பிளே தான், அது வந்து ஃபுல்லாமே லோகேஷ் அண்ணா மட்டும்தான். அதுலேருந்து ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு அது அப்படியே அவளை டெவலப் பண்ணி ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக வச்சு இதுவும் தளபதி புதுசாக பண்ண மாதிரி அவ்வளோ டைலாக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. மாஸ் ஃபுல்லாக விஜய் சேதுபதிக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் தளபதி ஸ்க்ரீனில் வரும் போதெல்லாம் அவரே மட்டும்தான் மாஸாகவே தெரிஞ்சாரு. அது எல்லாமே அதான் எல்லாம் சொல்லுவாங்களே விஜய் ஃபேன்ஸை வந்து ஒரு மாதிரி அவங்கெல்லாம் விஜய் வந்து ரொம்ப தூக்கி வச்சுருக்காங்க, அவர் மாஸ் பண்ணால் தான் அப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு. அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக இப்படி பண்ணாலுமே எங்கள் தளபதி மாஸாக தான் தெரிவார்ன்ற மாதிரி நிறையா காட்டியிருந்தாங்க. அடுத்து பண்ண போகிறாங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. யார் பண்ணாலுமே தளபதி வச்சு ஹிட்டு கொடுத்தா, ஹிட்டு கொடுக்கலனாலும் நாங்கள் கொடுக்க வைப்போம். அதனால் அது வந்து ஹாப்பி தான் யார் பண்ணாலும்.